பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது செய்தியாளர்களை சந்திக்க ஆயத்தமாகி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மாண்பு அம்மா அவர்களை வணங்கி, தமிழகத்தில் கடந்த 8 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. ஆட்சி பொறுப்பேற்ற 8 மாத காலத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு, சிறுமியல் பாலியல் பலாத்காரம் ஆகியவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இச்செய்தி பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் வெளிவந்தன உள்ளன. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகியுள்ளது. காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கின்ற முதலமைச்சர் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கவனிப்பதில் எவ்வித கவனம் செலுத்தவில்லை என்பது இதிலிருந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது, நிர்வாணமாகிறது. தமிழகத்தில் கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் கூட ஆந்திராவிலிருந்து 98 கிலோ கஞ்சா தமிழகத்தில் கடத்தி வரப்பட்டு பிடிக்கப்பட்டதாக இன்றைக்கு செய்தி வெளியாகியுள்ளன. வெளிமாநிலத்திலிருந்து சர்வசாதாரணமாக வாகனங்களில் மூலம் கண்கணக்கில் குட்கா போதைப் பொருள் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு சர்வசாதாரணமாக தமிழகம் முதலும் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் காவல்துறை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை தடுக்க காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை தலைவரே அறிக்கை விட்டிருக்கின்றார். இதிலிருந்து தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக போதை பொருட்கள் விற்பனை நடப்பது தெளிவாக தெரியுது. இந்த போதைப் பொருட்களினால் இளைஞர்கள், மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு கண்டிக்கின்றோம். தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரம் கட்டப்பஞ்சத்து மீண்டும் தலை தூக்கி விரித்து ஆடுகின்றது. வடகிழக்கு பருவமழையின் போது சென்னையில் பெய்த மழையால் சென்னை மாநகரத்தில் பெரும்பாலான வீதிகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் வேதனைக்கு உட்பட்டார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு கிடைக்கவில்லை, குடிநீர் கிடைக்கவில்லை, குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை, மருத்துவ வசதி செய்தாக முறையாக செய்து கொடுக்கப்படவில்லை. அதோடு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெள்ள நீர் தேங்கியதை அம்மா அரசு தான் காரணம் என்று ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை செய்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 மே மாதமே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார். வடகிழக்கு பருவமழை 10வது மாதம்தான் துவங்கின்றது. இடையில 5 மாத காலம் இடைவெளி இருக்கின்றது. அந்த 5 மாத இடைவெளி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி கண்டது. தமிழகத்தின் முதலமைச்சராக திரு ஸ்டாலின் தான் இருக்கின்றார். நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஐஏஎஸ் தகுதியுள்ள அதிகாரிகளை நியமித்து அவர் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டு தூர்வாருகின்ற நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அவ்வாறு செய்யாத காரணத்தினாலே, சென்னை மாநகரத்திலே தூர்வாராத காரணத்தினாலே, கனமழையின் போது சென்னை மாநகரத்தில் பல்வேறு வீதிகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் துன்பத்துக்குள்ளாகினார்கள். இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியாக செயல்படாதுதான் காரணம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட வருகின்றேன். இதேபோல 2015ஆம் ஆண்டு தேதியம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அப்பொழுது கனமழையால் சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையாக சுமார் 5000 ரூபாய் வழங்கினார்கள். நிவாரணப் பொருளும் வழங்கப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, சென்னை மாநகர மக்களுக்கு எவ்வித நிவாரணத் தொகையும் வழங்கப்படவில்லை. கடந்த தைப்பொங்கல் அன்று
தமிழகத்தில் உள்ள எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக பொங்கல் பரிசாக குடும்ப அட்டைக்கு 2500 ரூபாய் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு வருகிற தங்க தைப்பொங்கலுக்கு பொங்கல் பரிசாக தொகை வழங்கப்படவில்லை. இது மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது. அதே போல அம்மா மினிக்கிளை இன்றைக்கு நகரப்பகுதியிலும் ஒன்றிய பகுதியிலும் 7 எளிய மக்கள் எங்கு அதிகமாக வசிக்கின்றார்களோ அந்த பகுதியிலே தேர்ந்தெடுத்து சுமார் 1900 அம்மா மினிக்கிளை நாங்கள் திறந்தோம். 2000 அம்மா மினிக்கிளை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 1900 அம்மா மினிக்கிளை திறக்கப்பட்டு அதற்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் அதற்கு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வந்தது. இன்றைக்கு 7 எளிய மக்கள் தங்கள் பகுதியிலேயே ஏதாவது நோயாக ஏற்பட்டால் சிகிச்சை பெறுவதற்கு இந்த அம்மா மினிக்கிளினிக் பேரு உதவியாக இருந்தது. இதை பொறுத்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட முன்னேற்றங்களுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும், இந்த துறை வைக்கின்ற அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு மாண்புகளையும் புரட்சித் தலைவி அம்மா பெயரிலே இந்த திட்டம் இருக்கின்றது. ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த திட்டத்தை இன்றைக்கு மூடி இருக்கின்றார்கள். இது உண்மையாக கண்டிக்கின்றோம். இது ஏழை மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு, திமுக அரசு என்பதை காட்டுகிறது. அதேபோல தென்மேற்கு பருவமழையின் போது டெல்டா மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலே கனமழை பெய்தது. அந்த கனமழையால் விவசாயிகள் பயிரிட்ட நெற்பயிரெல்லாம் வெள்ள நீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று வரை நிவாரண உதவி வழங்கப்படவில்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எனக்கு பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சொன்னதை செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதை செய்தார்கள்? இன்றைக்கு இரவு பகல் பாராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து உழைக்கின்ற விவசாய மக்கள் இன்றைக்கு பெரும் துயரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அவர் பயிரிட்டு வெள்ள நீரால் இன்றைக்கு நெற்பயிரெல்லாம் முழுகி இன்றைக்கு பெரும் சேதம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது. சேத கணக்கிட்ட இந்த அரசு கணக்கிட்டது, ஆனால் நிவாரணமும் அறிவித்தது, இன்னும் நிவாரண தொகை வழங்கப்படவில்லை. இது கண்டிக்கத்தக்கது. மீண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்குது. உடனடியாக நான் அறிக்கை விட்டேன். இன்றைக்கு விவசாயிகள் அறுவடைக்கு தயாரிந்த நெற்கதிர்களெல்லாம் இந்த கனமழையால் நீரில் மூழ்கி இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கின்றார்கள். அதற்கு வேளாண் துறை அதிகாரி வருவாய்த்துறைகளை அனுப்பி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்டறிந்து அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதையும் இன்று வரை எந்த அதிகாரியிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை. இதையும் கண்டிக்கிறோம். அதேபோல விசாரணை என்ற பெயரில் கட்சி நிர்வாகிகளை அழைத்து செல்கிறார்கள். காவல்துறை அதிகாரி அழைத்து சென்று 2-3 நாட்கள் எங்கு வைத்திருக்கிறது கூட தெரியவில்லை. ஒருவரை அழைத்து சென்றால் காவல்துறை அதிகாரி 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். அதுதான் சட்டம். ஆனால் அதையெல்லாம் சட்டத்தை எல்லாம் மீறி வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக நிர்வாகிகள் மீதும் முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு போடுவதுதான் தொடர்கதியாக இருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே காவல்துறை என்று குறிப்பிட்டால் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான காவல்துறை, தமிழக காவல்துறை என்று பாராட்டு பெற்ற காவல்துறை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுடைய கைப்பாவியாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இன்றைக்கு அரசு அலுவலகத்துக்கு சென்று அதிகாரிகளை மிரட்டுகின்ற போக்கு நாம் பத்திரிகையிலும் ஊடகங்களும் பார்க்கின்றோம். இதெல்லாம் கண்டித்து தான் இன்றைய தினம் வெளியெடுப்பு செய்து சட்டமன்றத்திலிருந்து வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்து இன்றைய தினம் வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம். விரைந்து கனமழையின் போது தேங்கிய நீரை அகற்றின் உள்ள இப்ப ஏன் 15 நாள் தண்ணி தேங்கிட்டு இருக்குது. குறிப்பா குளத்தூர் தொகுதியிலே தேங்கிட்டு இருக்குது. என்ன செஞ்சாங்க இந்த அரசாங்கம்?
அதுக்காக முன்னாடிக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பு இவர்கள் சரியான முறையிலே தூர்வாரப்பட்டிருந்தால் தண்ணி தேங்காமல் வடிந்திருக்கும். அதை செய்ய தவறிட்டாங்க. இவருடைய ஆட்சி 5 மாத காலம் இருக்குது. மே மாதம் 5வது மாதம் எடுத்து 10வது மாதம் தான் வடகிழக்கு பருவமழை. இடைப்பட்ட காலத்தில் தூரே வரலையே, அப்புறம் எப்படி தண்ணி போகும் இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலிலேயே திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அழகாக பேசினார், கவர்ச்சிகரமாக பேசினார். நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது 5 சவரனுக்கு குறுநாக அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் தொடக்க வேளாண் வங்கியிலே, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலே கடன் பெற்று அந்த கடன் பெற்ற தொகையை அரசாங்கம் தள்ளுபடி செய்யும் என்று அறிவிப்பை கொடுத்தார்கள். அப்பொழுதும் அறிவித்தார்கள், நடைபெற்று முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டார்கள், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் யாரெல்லாம் தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியிலே 5 சவரனுக்கு குறைவாக அடமானம் வைத்தார்களோ, அடமானம் வைத்து பெற்ற தொகையை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஆனால் இன்றைய தினக்கும் பல்வேறு விதிகளை வைத்து பல்வேறு கண்டிஷன்களை போட்டு 48 லட்சம் பேர் இன்றைக்கு தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியிலே இவர்களுடைய பேச்சை நம்பி முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை நம்பி, திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையை நம்பி இன்றைக்கு கூட்டுறவு சங்கத்திலே 48 லட்சம் பேர் கடன் அடமான நகை, தங்கள் அணிந்திருந்த நகை அடமானம் வைத்து கடன் பெற்றார்கள். இன்றைய தினம் இன்றைக்கு பல்வேறு விதிகளை வைத்து அதில் 48 லட்சம் பேரில் 15 லட்சம் பேருக்கு தான் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு, 13 லட்சம் பேருக்கு தான் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டால் இது கண்டிக்கத்தக்கது. மக்களை ஏமாற்றி வஞ்சமாக வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட செய்தி சொல்கிறாங்க. இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே என்னென்ன தகுதி இருந்தால்தான் நகைக்கடன் வைத்தவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருந்தால் 48 லட்சம் பேர் இன்றைக்கு ஏமாந்திருக்க மாட்டார்கள். பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பிறகாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். திமுக ஆட்சி கடந்த 8 மாதங்களாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.